ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், இது போன்ற காரியங்களில் நம்பிக்கை உள்ளவங்க, இதன் அடிப்படையில் தன்னோட வாழ்க்கையை கட்டமைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதுசாக 2-3 தகவல்களை சொல்ல போகிறேன். இது வெறும் தகவல்கள் இல்லை, நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நேற்றுக்கு ஒரு நபரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலை சார், எல்லாருமே ஏமாத்துறாங்க. இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயோ என் பையன் வந்து சரியே இல்லைங்க, அவன் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, என் பையனோட எதிர்காலத்தை குறித்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நபர்களுமே ஒருத்தவங்க வந்து இந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி, அந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறவங்க. இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா, பல ஆழ்மன புத்தகங்கள், ஜோசப் மர்ஃபி, நெப்போலியன் ஹில், இந்த மாதிரியான பல தொன்மையான, அதாவது இந்த மனம் அதோட சக்தி, எண்ணங்கள் அதோட சக்தி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து எழுதிட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்களோட மிக சிறந்த புத்தகங்களெல்லாம் படித்தவங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே வந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று எப்படி இருக்குது, இந்த உலகத்தில் யாரையுமே நான் நம்ப மாட்டேன் சார், யாரையுமே இனிமேல் நம்பவே மாட்டேன், எல்லாருமே நடிக்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், அவனோட எதிர்காலத்தை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னோட பையனோட எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுற அந்த நபர் வந்து நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே ஓகே. பட் தன்னோட பையனை குறித்து நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கவலை உணர்வோடே அவங்க இருக்கிறாங்க. இந்த நபர் பார்த்திங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில் பலர் தன்னை வந்து ஏமாற்றியிருக்கிறாங்க, பொருளாதார அளவுலேயும் சரி பல சூழ்நிலைகள்லையுமே ஏமாற்றியிருக்கிறாங்க. அதனால் விரக்தி அடைஞ்சு மனிதர்கள் எல்லாருமே ஏமாத்துறாங்க, நான் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த ஈர்ப்பு விதி, ஆழ்மனம் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை உள்ளவங்க, எண்ணங்களுக்கு பெரிய வலிமை இருக்குது, ஆழ்மனம் அப்படின்றது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்றத நம்பி தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிற யாராக இருந்தாலுமே சரி, இந்த ரெண்டு சூழ்நிலையுமே ரொம்ப தப்பானது. ஒருவேளை நீங்கள் எவ்வளோ காலையில் உட்காந்து, நான் வந்து தியான நிலையில் உட்காந்து எனக்கு வேண்டியதை எல்லாமே வந்து இறைவன்ட்டையும் இயற்கையிட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ நான் கேட்டதுக்கு அப்புறமும் எனக்கு எதுவுமே நடக்கலையே, தொடர்ந்து இதே மாதிரியான சூழ்நிலைகளே நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இது தான். இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலையுமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். என்னோடய மருமகள் வந்து சரியில்லை, எப்போவுமே வந்து என் பையன்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறா, என் பையனுக்கு என் பையன் கூட பேசுகிறதே அவளுக்கு பிடிக்கலை அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ளே மேலோங்கி இருக்குது, என் பையன் படிக்கலை, என் பையன் வந்து நைட் ரொம்ப லேட்டாக வரா, நான் சொல்கிறதே கேட்கல, அதே போல் நான் உலகத்தில் யாரையுமே நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் வந்து எதிர்மறையான உணர்வுகள். இந்த ஆழ்மனம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா, உணர்வுகள் தான் அங்கே எல்லாமே, உணர்வுகளின் அடிப்படையில் தான் எல்லாமே கட்டமைக்கப்படுது. நீங்கள் உங்களோட பையனுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க, இறைவன்கிட்ட தினமும் வேண்டுறீங்க. ஆழ்மனம் சார்ந்து, ஈர்ப்புதி சார்ந்து நம்பிக்கை உடையவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த உணர்வுகள் எல்லாமே எதிர்மறையான உணர்வுகள். இந்த உணர்வுகளை எழுப்பக்கூடிய இந்த எண்ணங்களையும் உங்கள்கிட்டேருந்து தூக்கி போடணும். நீங்கள் வெறும் பிரார்த்தனை செஞ்சால் மட்டும் போதாது, உணர்வுகள் அடிப்படையில் நீங்கள் முரண்பாடாக இருக்கீங்களே, கடவுள்கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க, இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயற்கையிட்ட நீங்கள் கேட்குறீங்க, இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்குறீங்க, என்னோடய வாழ்க்கை மாறணும், என்னோடய பையனோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உணர்வின் அடிப்படையில் நீங்கள் அந்த கவலை உணர்வோடே நீங்கள் எப்போவுமே இருந்தீங்கன்னா, முரண்பாடாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்குறது வாயில் கேட்குறது ஒன்று, உணர்வுகள் தான் ஆழ்மனதோட ரொம்ப நெருக்கமானது. அப்போ நீங்கள் எப்படி நினைக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னா, ஓகே என்னோடய பையன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவனே தற்செயலாக ஒரு நல்ல முடிவை எடுத்து அவனோட வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கான ஒரு தன்மையில் போவான் அப்படின்ற அவனோட பையனோட எதிர்காலம், அவன் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போயிட்டு நல்ல திருமணம் செஞ்சு உங்களோடைய அன்பாக ஐக்கியமாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த உணர்வுகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரியான நேரங்களில் உருவாக்குறது கடினமாக தான் இருக்கும், கவலையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்கல்ல, நிறைய பேர் பிரார்த்தனைகள் கேட்கப்படலை அப்படின்றதுக்கு காரணம் ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது. பிரார்த்தனைகளில் வாயளவில் நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு கேட்குறீங்க, ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இல்லை.
உணர்வின் அடிப்படையில் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே கவலை, ஒரே அழுகை. அதே போல் தான் எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பயிற்சிகள் பல முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் உணர்வின் அடிப்படையில் உலகத்தில் நான் யாரையுமே நம்ப மாட்டேன், எல்லா மனிதர்களுமே மோசம், எல்லாருமே நடிக்கிறாங்க, இந்த மாதிரியான உணர்வுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இயற்கைக்கு ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் சூழல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். எப்படி உங்களோட மருமகள் வந்து உங்களை ரொம்ப எப்போவுமே காயப்படுத்துகிற மாதிரியே சூழ்நிலைகளை உருவாக்குறா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களையே நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு, நீங்கள் ஒருவேளை நல்லதே நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஆனாலும் அந்த உணர்வுகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி சூழ்நிலைகள் தான் நடக்கும். ஓகே, என்னோட மருமகள் வந்து என்னோட பையனோட சேர்ந்து அவள் அன்பாக ஐக்கியமாக வாழட்டும், அவள் என் கூட மகிழ்ச்சியாக இருப்பாள் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரியான உணர்வுகளை நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரியான காட்சிகளை, அகக்காட்சிகளை நீங்கள் உருவாக்குங்க. அப்படி உருவாக்கி பாருங்கள். உணர்வுகளும் அதே நேரத்தில் உங்களோட பிரார்த்தனைகளும் ஒரே சீராக இருக்கும்போது எப்போவுமே இறைவனுக்கு வந்து அப்படி இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். முரண்பட்டு இருக்கிறவங்கள, அதாவது தன்னோட வாயளவில் ஒன்றை கேட்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனதில் எப்போவுமே கவலை. இறைவன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்தே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைய தினம் அதற்காக கவலைப்படட்டும் அப்படின்னு அதோட மீனிங் என்ன தெரியுமா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, அதோட மொத்த சாராம்சமே என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எதுவுமே நிரந்தரமான விஷயம் இல்லை. இறைவன் நினச்சார்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஒரு செகண்டில் மாற்றி போட முடியும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், இறைவன்கிட்ட கேட்குறதோட பரிபூர்ணமாக அதை நம்பி உணர்வின் அடிப்படையிலையுமே நீங்கள் அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நடக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது நடக்க போகுதா? அந்த கவலையான உணர்வுகளை எழுப்புறதுனால நான் யாரையுமே நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன்னு சொன்னால் நம்பாத சூழ்நிலைகள், நம்பாத மனிதர்கள், அதுக்கப்புறம் உங்களை ஏமாத்துகிற மனிதர்கள் தான் உங்கள் சூழ்நிலையில் வருவாங்க. நம்பாத, நான் யாரையுமே நம்ப மாட்டேன், யாரையுமே நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே போல் மனிதர்கள் அதே மாதிரி சூழ்நிலைகளை தான் திரும்ப திரும்ப சந்திப்பீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் யாரையுமே நம்பாமல் தன்னோட பையனை பற்றியே கவலைப்பட்டுட்டு அதே மாதிரி தன்னோட சூழ்நிலைகளை பற்றியே கவலை கொண்டுகிட்டே இருந்தால் அதே மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வரும். ஒருவேளை இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இப்போ நீங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையில் இருக்கிறவராக இருக்கலாம், எப்படி என்னோடய எதிர்காலம் நிகழப்போகுதோ. ஆனால் நீங்கள் வந்து அந்த உணர்வில் இருக்காதீங்க. என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்க போதோன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே அகம் மகிழுங்க. இறைவன் எனக்காக ஒரு பெரிய வாழ்க்கையை அங்கே வச்சிருக்கிறாரு, காண முடியாதவைகளை நீங்கள் நம்புங்க. அதே போல் உங்களோட மருமக இப்படி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு எண்ணத்தை அவளுக்குள்ளே கொடுத்து மாற்றி அவள் உங்ககிட்ட மறுபடியும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பையன் ஒரு எண்ணம் போதும் அவனுக்குள்ளே, இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து சீரமைக்கணும், நம்ம கரெக்டான ஒரு பாதையில் நம்ம செல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே போனால் போதும். அப்போது நீங்களும் அதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரியான உணர்வுகளை எழுப்பிட்டு இருந்ததுன்னா அந்த எதிர்மறையான உணர்வுகள் அவனையும் போய் சென்றடையும். அதனால்தான் எப்போவுமே நீங்கள் வந்து நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் வாயளவில் நன்றி உணர்வு சொல்கிறதுனால மட்டுமே இதெல்லாமே நடந்துடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சிறதுக்கு, பேசுகிறதுக்கு, சாப்பிட்டதுக்கு, உண்ட உணவுக்கு, தாகமாக இருக்கும்போது குடித்த நீருக்கு, நம்ம உடம்பெல்லாம் வந்து வேர்வையால் ஆனதுக்கப்புறம் குளிக்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த நீர் பட்ட உடனே, இதெல்லாம் நம்மளாக உருவாக்கணும். இயற்கை கடவுள் கொடுத்த அருட்கொடை, காற்று இதெல்லாம் நம்ம மேலே பட்ட உடனே எவ்வளோ ஆசுவாசமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உணர்வின் அடிப்படையில் அந்த நேரம் மட்டும் நீங்கள் நன்றி உணர்வு சொல்லிவிட்டு மற்ற நேரம் எல்லாமே வந்து உங்களுடைய இப்போதைய வாழ்க்கையை குறித்த அதிருப்தியிலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளாலே உள்ள அதிருப்தியான உணர்வுகளே உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்ததுன்னா இது ரெண்டுமே முரண்பாடு, இயற்கை அளவிலே முரண்பாடு. நன்றி உணர்வு சொல்கிறாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கவலை. அப்போது அந்த விதியிலேருந்து நீங்கள் மாறுபடுறீங்க. உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன உணர்வில் இருக்கீங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் மனிதர்களும் தான் தொடர்ந்து வருவாங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நடக்கணும், நீங்கள் எங்கே போகணும், எதுவாக ஆக விரும்புகிறீங்க,
இது மாதிரியான எண்ணங்களும் அது சார்ந்த உணர்வுகளுமே ரொம்ப பலமாக உங்களுக்குள்ளே கொடுங்க. கடவுளே, நான் இந்த மாதிரி தான் ஆகணும் என்னோடய வாழ்க்கை, அந்த உணர்வுகள் அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டே இருங்க. பிரார்த்தனைகள் பண்ணுங்கள், அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களோட பையன் இந்த மாதிரி தான் மாறணும், அதுக்கான பிரார்த்தனையை செய்யுங்க. அதே மாதிரி அவன் மாறும்போது எப்படியெல்லாம் இருப்பான், மகிழ்ச்சியாக, அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ளே கொடுங்க. அதே போல் உங்கள் மருமகள், உங்கள் மகன், நீங்கள் எவ்வளோ ஐக்கியமாக இருக்கணும் அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ளே கொடுங்க, பிரார்த்தனையும் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட வியாபாரம், பல மனிதர்கள் ஏமாற்றிட்டாங்க, பல நபர்கள் உங்களை அன்பை காட்டி ஏமாற்றிட்டாங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, அன்பானவங்களாக இருப்பாங்க. இனிமேல் வியாபாரத்துக்கு என் கூட அக்கம்பைன் ஆகிறவங்க எல்லாருமே என்னோடய பார்ட்னர்ஷிப் சேர்ந்து என்னோடய வளர்ச்சியிலையும் அவங்களும் வளர்ந்து இந்த ஆர்கனைசேஷனே வளர்த்துறதுக்கான முயற்சிகளில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான உணர்வுகளையும் கொடுத்து பிரார்த்தனைகளை செய்யுங்க. ஆழ்மனப்பயிற்சி, ஈர்ப்பு விதி, புத்தகங்கள் படித்து இன்னும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த காம்பினேஷனில் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இதை முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்தது. ஈவன் தோ அவங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற எபோட்டில் கூட என்ன போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, உலகில் யாரையும் நம்பாதீர்கள், எல்லோரும் நடிக்கிறார்கள். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு தியான முறையோட ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க. இப்படி இருந்துட்டு இப்படி ஒரு முரண்பாடான ஒரு ஐடியாலஜியோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க உணர்வின் அடிப்படையிலுமே அந்த வைப்ரேஷனில் தான் இருப்பாங்க. அந்த வைப்ரேஷனில் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் தான் தொடர்ந்து வந்து அதே வைப்ரேஷனில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கிற மனிதர்கள் தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே போல் தன்னோட மகனை குறித்து கவலைப்படுகிற ஒரு நபர் பிரார்த்தனை செய்கிறாங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அவர் மாறணுன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அவன் மாறிடுவாருன்ட்டு வார்த்தை அளவில் நம்பிக்கையை கொள்கிறாங்க. ஆனால் பர்சனல் கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது உணர்வின் அடிப்படையில் அவங்க எப்போதுமே அவங்கள பற்றி கவலைப்பட்டு இரவில் கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது அவங்களோட உடல் அளவுலையும் பாதிப்பை ஏற்படுத்தும், உணர்வின் அடிப்படையிலையும் தொடர்ந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு ஆழ்மனம் அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நுட்பமான, ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை இது எனக்கு இன்னும் புரியலை, நான் தொடர்ந்து பல பயிற்சிகள் செய்கிறேன், புத்தகங்கள் படிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங் இந்த மாதிரி கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு பரிபூர்ணமாக நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.